ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி. ஸோ காய்ஸ், எல்லாருக்குமே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அப்டேஷன் கொடுத்துருந்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி ரேலி வந்து 15 செப்டம்பர்லேருந்து 30 செப்டம்பர் வரையும் நடக்க போது அறிஞர் அண்ணா ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் நாகர்கோவிலில். ஓகே, அதில் வந்து திருச்சி ரேலிக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலான்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன அப்டேஷன் இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் வந்து நமக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேலி டேட்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரணம் தான் COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷன். ஸோ டேட்ஸ் தள்ளி போயிருக்கே சார், எக்ஸாம் நடக்குமா அப்படின்ட்டுலாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கதான் போது, என்ன கொஞ்சம் நாள் தள்ளி போயிருக்கு. ஸோ இந்த தள்ளி போனனால நம்ம வந்து உபயோகமாக பயன்படுத்திக்கணும்னா, நம்ம ரிட்டன் எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். எல்லாரும் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிடலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ இப்போ நம்ம ரிட்டன் எக்ஸாம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்ல, ஸோ ரிட்டன் எக்ஸாம் கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ அந்த தள்ளி போன நாட்கள் நமக்கு அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கான நாட்கள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா ரிட்டன் கிளியர் பண்ணாதான வேலை. ஸோ அதனால் ரிட்டன் கிளியர் பண்ணுறதுக்கு முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க கைஸ். ஏன்னா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், இந்த டைம் நமக்கு தள்ளி போனது ரொம்ப நல்லது. ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ போஸ்ட்போன் ஆயிருக்கு, அப்டேஷன் அடுத்த அப்டேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. வந்து தகவல் வந்தோடனே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், ஓகேங்களா? தேங்க்யூ.